ஹலோ கைஸ், ஃபிஷ் டேங்கில் எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்கா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்வாரியம் ஃபில்டர்ஸை பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த ஃபில்டர்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அண்டர் கிராவல் ஃபில்டர். இதை ஷார்ட்டாக யூஜி ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டருக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவைப்படாது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரோ இல்லை பவர் ஃபில்டரோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஃபில்டரே உங்கள் ஃபிஷ் டேங்கில் பாதி இடத்த அடைச்சிக்கும். பட் ஆனால் இந்த யூஜி ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு சின்ன டியூப் செட்டப் தான் தேவைப்படும். ஸோ நிறைய இடம் தேவைப்படாது. செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த யூஜி ஃபில்டரை நீங்கள் ஏர் பம்ப் வச்சும் ரன் பண்ணிக்கலாம், பவர் ஹெட் வச்சும் ரன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபிஷஸோட சாலிட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஃபிஷஸோட பூப், அதை இந்த யூஜி ஃபில்டர்ஸ் க்ளீன் பண்ணிவிடும். வேறு எந்த டைப் ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும், நீங்கள் தான் மேனுவலாக சைஃபன் டியூப் வச்சு அந்த பூப்பை எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் யூஜி ஃபில்டரில் மட்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். சரி, இப்போ இந்த யூஜி ஃபில்டர்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த யூஜி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக கிராவல்ஸ் தான் யூஸ் பண்ணணும், சாண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் உங்கள் ஃபிஷ் டேங்கில் பிளான்ஸ் வைக்க முடியாது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒருவேளை குட்டி குட்டி மீன்கள்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா, அது இந்த ஃபில்டருக்கு கீழே இருக்கிற மேட்டில் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குட்டி குட்டி மீன்களுக்கு இந்த ஃபில்டர் செட் ஆகாது. இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த யூஜி ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இப்போ யாரும் இந்த யூஜி ஃபில்டரை யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பாஞ்ச் ஃபில்டர். இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில், நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஜி ஃபில்டரை விட இன்னும் நல்லா வாட்டரை க்ளீன் பண்ணும். அடுத்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போதைக்கு இருக்கிற ஃபில்டர்ஸ்லேயே இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் விலை கம்மியானது. அடுத்தது, இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக பவர் ஹெட் எதுவும் வாங்க தேவையில்லை. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஏர் பம்ப் வச்சு இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை ரன் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரி, இப்போ இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்கில் பாதி இடத்த இதுவே அடைச்சிக்கிட்டு இருக்கும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஃபிஷஸை ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, குட்டி போடுற மீனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் இதுவே முட்டை போடுற மீனாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த முட்டையெல்லாம் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் உறிஞ்சி டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி முட்டை போடுற மீன்களை ப்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் பவர் ஃபில்டர். இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்பாஞ்ச் ஃபில்டருக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதே தான். பட் இதில் அது இல்லாமல் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஃபில்டரில் வர பபுள்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஷவர்லேருந்து வாட்டர் வர்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து, நார்மல் ஸ்பாஞ்ச் ஃபில்டரை விட இந்த இன்டர்னல் பவர் ஃபில்டர் இன்னும் எஃபிஷியண்ட்டாக வாட்டரை ஃபில்டர் பண்ணும். இந்த இன்டர்னல் பவர் ஃபில்டர்ஸோட மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் பபுள்ஸ் வர்றதுனால சின்ன ஃபிஷ் டேங்க்குக்கு இது செட் ஆகாது. நீங்கள் ஒருவேளை 3 feet இல்லை 4 feet ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த இன்டர்னல் பவர் ஃபில்டரை யூஸ் பண்ணலாம். இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அதிக அளவில் பபுள்ஸ் வர்றதுனால பிளான்டட் டேங்க்ஸ்க்கு இந்த இன்டர்னல் பவர் ஃபில்டர் செட் ஆகாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால, பேலன்ஸ் இருக்கிற 4 types ஆஃப் ஃபில்டர்ஸ் பற்றி Part 2 வீடியோவில் பார்க்கலாம். Part 2 வீடியோவை 4 days அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.